ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருப்பட்டி வச்சு ஒரு டீ. இது கருப்பட்டி மட்டும் இல்லாமல் இது கூட நிறைய பொருள் சேர்த்து தான் செஞ்சுருக்குறாங்க. இது வந்து மற்ற கடைங்களில் கிடைக்காது. இது வந்து இஞ்சி, சுக்கு, திப்பிலி அப்படின்ட்டு மருந்துக்காக ரெடி பண்ணது. வீட்லேயே செஞ்சு எனக்காக ஒருத்தவங்க கொடுத்தாங்க. இது எப்படி டீ போடலான்னு பார்க்கலாம். பாட்டை எடுத்தாச்சு. ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பில் கொதிக்க விடலாம். அடுப்பில் வச்சாச்சு, தண்ணி கொதிக்கட்டும். இது கூட என்ன போடுறதுன்னா ஏலக்காய். ஏலக்காய் வந்து நல்ல வாசமாக இருக்கும் உங்களுக்கு. எனக்கு இன்னொருத்தவங்க ஊட்டியிலேருந்து கொடுத்தாங்க, செம்ம டேஸ்ட்டு ஏலக்காயோட வாசனை. வீட்டில் அப்படியே பேக்கெட் திறந்தோடனே சும்மா அழுது வாசனை பாருங்கள். நல்லா கலராக இருக்குது பாருங்களேன். இங்கே உள்ளது இல்லை, இது ஊட்டியோடது. இதில் ஒரு மூணு போட்டுக்கலாம். இல்லை நம்ம பால் காய்ச்சிக்கலாம். பால் ஒரு பக்கமும் ஏலக்காய் தட்டி மட்டும் போட்டிருக்கேன் தண்ணியில். ஏன்னா அது கொதிக்கும் போது அதோடய ஃப்ளேவர் வெளியில் வரணும், அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். ஒரு கொதி வந்த உடனே நம்ம அந்த கருப்பட்டியை போட்டுடலாம். இது சுத்தமானது, ஊர்லேருந்து செஞ்சு கொடுக்கறது. இதில் சுக்கு, திப்பிலி, நாட்டு மருந்து உள்ள எல்லாமே. அதனால் நீங்கள் இஞ்சி போடணுன்னு அவசியம் இல்லை, சுகர் போடணுன்னு அவசியம் இல்லை. இது கொதிக்கிற வரைக்கும் இருக்கட்டும். இதில் எதுவும் இல்லை, டஸ்ட் எதுவும் இல்லை. நான் தனியாக கூட வேக வச்சு வடிகட்டி பார்த்தேன், ஒன்றும் இல்லாத மாதிரி. இதுவும் கொதிக்க போது இப்போ நம்ம டீத்தூளை சேர்த்துக்கலாம். இதுவும் எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம். நம்ம அது வரைக்கும் பாலும் காஞ்சிடும். சேர்த்து வச்சு செம்மையான ஒரு டீ குடிக்கலாம். கரைஞ்சிடுச்சு பாருங்கள். எல்லாமே ஒரு கட்டி கூட இல்லாமல் இந்த சைடு நம்ம பால் பொங்குறாங்க. கருப்பட்டி காஃபி, அடுத்த வாட்டி கருப்பட்டி காஃபி எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இப்போ கருப்பட்டி போட்டு டீ. பால் காஞ்சிடுச்சு. நம்ம பால் ஊற்றியும் போட்டாச்சு. பால் இல்லாமையும் சில பேர் கருப்பட்டி பிளாக் டீ மாதிரி குடிப்பாங்க, அந்த மாதிரியும் செஞ்சாச்சு. உங்களுக்கு எப்படி வேணாலும் குடிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.